வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் நம்ம கூட வந்தீங்கன்னா அல்ட்ராமேன் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது வந்து அல்ட்ராமேன் ரைசிங் அப்படின்றாமே சொல்லியிருக்காங்க. அல்ட்ராமேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நார்மலாக இருப்பார், எதனா ஒரு வந்து விலங்குங்க வந்து தாக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட பவர் யூஸ் பண்ணி ஹைட் ஆவார், அந்த விலங்கு ஹைட் வரைக்கும் ஆகுவார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சயின்ஸ் இருக்குது ஒரு சண்டை போடுறதுக்கு, அந்த சயின்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா இவர் வந்து பவர் யூஸ் பண்ணுவார். ஸோ அது நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு அல்ட்ராமேனாக இருப்பார், இவர் அடுத்து அல்ட்ராமேனாக இருப்பார். இவருக்கு அல்ட்ராமேனாக இருக்க பிடிக்கல, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்பால் பிளேயராக தான் இருக்கணும் பிடிச்சிருக்கு, அதில் பெரிய வெற்றி கொடுக்கணும், அவர் வந்து இந்த உலகத்திலே சிறந்த பிளேயர் அப்படின்ற பேர் வாங்கணுன்ற மட்டும்தான் அவருக்கு இருக்கே தவிர, மக்களை போய் காப்பாற்றணும், ஒரு அல்ட்ராமேனாக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும், அந்த இது அவருக்கு இல்லவே இல்லை. அந்த சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் வெறுத்துட்ருக்காரு. இதனால் அவங்க அப்பா வந்து என்னை காப்பாற்ற வரல, என் கூட இருக்கலை, விளையாடும் போது அவங்க என்னோடய விளையாட்டை வந்து பார்க்கல அப்படின்னா அவர் வந்து அவங்க அப்பா மேலே கோபமாக இருக்கார். அந்த சூழ்நிலையில் ஒரு மிருகம் வந்து இவர் வந்து சண்டை போட்டு இதுவாகிடுது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு குட்டியை போட்டு போயிடுது. அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து அப்பாவாக நினச்சிக்கிட்டு இவரு கூடயே வளருது. இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு என்னால் முடியல, இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அயன்மேனில் ஒரு வாய்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள், எவ்வளோ வீக்னஸ்ஸு எவ்வளோ ஸ்ட்ராங் இதெல்லாம் சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுலேயும் ஒரு வந்து ஒரு இது வச்சுருக்காங்க. அது வந்து இன்ஃபார்ம் கொடுத்துட்டே இருக்கேன், நீங்கள் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அதை ஃபாலோ பண்ணி இவரும் பண்ணிகிட்ருக்காரு ஒரு பக்கம். ஆனால் ஒரு பக்கம் டார்ச்சர் தாங்க முடியல, குழந்தைங்கனாலே நல்லாவும் இருக்கும் ஆனால் ஒரு பக்கம் டார்ச்சராக இருக்கும்ல. அதுவும் வந்து இது ஒரு 20 அடி குழந்தை, ஏன்னா இது ஒரு வந்து ஒரு மிருகத்தோட குழந்தை, இது ஒரு டிராகனோட குழந்தை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி குழந்தை பிறந்து போகவே 20 அடியாக இருக்குது. இதை வந்து என்னதான் பண்ணுறது, எப்போவுமே அல்ட்ராமேனாகவும் இருக்க முடியாது, இது நார்மல் மனுஷனாக ஒரு பக்கம் வந்தாகணும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு, இந்த குழந்தைய பார்க்குறதா இல்லை பேஸ்பாலில் ஜெயிக்கிறதா, இவரால் இது பார்க்கும்போது டயர்டாகி அவங்க விளையாட சரியாக விளையாட முடியாமல் இவருக்குன்னு இருந்த ஒரு பேரே வந்து போயிடுச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முடியல, ஆனால் அவர் வந்து ஒருத்தவங்க மேலே வந்து இம்ப்ரெஸ் ஆவார். அவங்கக்கிட்ட கேட்பார், இந்த குழந்தைய வந்து எப்படி பார்த்துக்கிறீங்க அதை சொல்லுங்க. அவங்க வந்து ஒரு நடக்கிறத சொல்லுவாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத இவர் கண்டுபிடிச்சி அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறவர். இத்தனை நாளாக வந்து பேஸ்பாலில் அவர் மட்டும்தான் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அவர் மனநிலை மாறி ஒரு டீமையும் விளையாட வச்சு அந்த டீமையும் இவர் இல்லைனாலும் அந்த டீம் ஜெயிக்கும் என்ற அளவுக்கு கொண்டு வந்திருப்பார். செம்மையாக இருக்கும்னு இந்த படம் சொல்லாமே, அதுவும் அந்த குட்டி டிராகன் பண்ணுற சேட்டைகள்லாம் செம்மையாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். அது வந்து ஒரு குழந்தை, நம்ம வீட்டில் இருக்க ஒரு குழந்தை என்னெல்லாம் பண்ணுமோ அதுதான் அதுவும் பண்ணும். என்ன ஒரு 20 அடி வளர்ந்த குழந்தை அவ்வளோதான்னு சொல்லலாம். அது அப்படியே கலந்து போயிட்டுருக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி ஒரு மிருகத்தால் அவன் ஃபேமிலி இழந்துட்டான், அதனால் இந்த மிருகங்கள்லாம் இருக்கவே கூடாது, அந்த மிருகங்கள்லாம் நான் அழிச்சே ஆமாம், அந்த மிருகங்களுக்கு வாழ்கிறதுக்குன்னு ஒரு ஐலாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த குழந்தைய வச்சு அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சி அந்த ஐலாண்டையே அழிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருப்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராமேன் வந்து புரிஞ்சிருப்பார், இங்கே வந்து மனுஷங்களும் வாழணும் இந்த மிருகங்களும் வாழணும், சண்டை இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாரி நினைக்க, ரெண்டு பேருக்காகவும் அவர் போராடும் போது இவன் குறுக்கில் வரவோ இவங்கவோ ஒரு சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டையை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க, அப்படியே ஒரு 4 பேர் ஒன்று சேர்றாங்க. என்ன 4 பேர்னு பார்க்குறீங்களா, அல்ட்ராமேன் ஒருத்தர் பண்ணுறலைங்க, அல்ட்ராமேன் அவங்க அப்பாவும் கூட இல்லை, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவரால் முடியல வயசாயிருச்சு அப்படின்றதுனால தான் இவர் அல்ட்ராமேன் ஆவார். இவருக்கு ஒரு பிரச்சனைனோடனே அவர் வந்து நிற்பார், இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனைனோடனே அந்த குழந்தை வந்து நிற்கும், அந்த குழந்தை வந்து நின்னா அந்த குழந்தையோட அம்மாவும் வந்து நிற்கும். ஸோ 4 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா வில்லனை எதிர்ப்பாங்க. அந்த சீன்லாம் நல்லாவே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, இது சீன் எல்லாமே அனிமேஷனாக தான் எடுத்திருக்காங்க, பட் வெப்சீரிஸாக நான் பார்க்கும் போது இந்த மாதிரிலாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். அனிமினேஷன்றதுனால கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம், பண்ணபடி ஓகே தான் அப்படின்னு நான் தோணுவேன். இந்த அல்ட்ராமேன் படம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா அல்ட்ராமேன் சீரீஸ்ன்னு, அதை பார்த்தவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்காதுன்னு தான் தோணுது. ஏன்னா இந்த படத்தை இழுத்ததே பார்த்திங்கன்னா அந்த குழந்தை டிராகனை வச்சு தான் கொஞ்சம் இழுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் இல்லை படம் ஃபுல்லாகவே அதை வச்சு தான் இழுத்துருக்காங்க. ஸோ இழுன்னு இழுத்ததுனால அது கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது அப்படின்னாமே இருந்தது. அப்புறம் ஆனால் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லா க்யூட்டாக இருக்கும், ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும், சண்டை கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லாயிருக்கும்,
அது. ஆனால் அதை தவிர பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.